முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பர்மனெண்டா மாஸ்க் போடுவீங்களா? சப்போஸ் ரொம்ப வெளியில போய் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு அவங்க மறுபடியும் மாஸ்க் போட்டுக்கலாம். கை கழுவுறது ரெகுலரா பண்ணணும். யாருக்காவது காய்ச்சல் இருந்தா நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம நல்லா சொல்லிக்கிறோம். காய்ச்சல் எல்லாம் எங்க படிக்கிறேன் போனா அங்க வந்து அதுக்கு 30 பேர் போயிட்டு நல்ல இறங்குமா இருக்குங்க. நீங்களே நின்று தூதர்கள் மாதிரி நீங்களும் பரவாயில்ல தெரிஞ்சு படிக்கலாம். வீட்டுலயும் எல்லாரும் பாக்குறான்னு போனோம். கூட்டத்தை சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? தள்ளி சாப்பிடுறீங்க? எந்த கிளாஸ் இருக்கு? கொஞ்சம் கேமரா கிளியர் குட். நம்ம கொரோனா வந்து படிப்படியாக குறையும் நிலை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பொதுமக்களுக்கு வந்து சுகாதாரத்துறை ஏற்கனவே மனு முதலமைச்சர் மீட்டிங்க்கு அப்புறம் விட்ட அறிக்கையில் சொன்னவார், கோவிட் அப்ரோப்ரியேட் அந்த டெஸ்ட்டு ட்ராக் ட்ரீட் வேக்சினேட், அதே மாதிரி கோவிட் சார்ந்த பழக்கங்களை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும், தடுப்பூசி போடணுங்கிறது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதனால்தான் நமக்கு நல்ல படிப்படியாக இந்தியாலேயும் நல்ல செய்தி என்னென்னா இந்தியாலேயும் படிப்படியாக குறையிறது, தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் சற்று நன்றாகவே குறைய தொடங்கியுள்ளது. அந்த நேரத்தில் தான் நம்ம மாணவர்கள் நலனை கருதி கடந்த மீட்டிங்கில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து அனைத்து பள்ளிகளும் மற்றும் அதே மாதிரி கல்லூரிகளும் வந்து அவங்கவுங்க விடுத்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளில் செயல்பட்டு வருது. அந்த வகையில் தான் திரு மதிப்புக்குரிய திரு மார்ஸ் அவர்கள் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜெகதீஷன், அப்புறம் சரஸ்வதி மேடம் பிரின்சிபல், மற்றும் கார்பரேஷன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரியோட எல்லாத்தோட அதிகமாக ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை நம்ம வந்து இன்றைக்கி அடையாளமாக பார்வையிட்டிருக்கோம். அந்தந்த இடத்துல அந்தந்த மாவட்டங்கள்லேயும் சுகாதார பணியாளர்களும் கல்வித்துறை பணியாளர்களும் இந்த துவக்கம் நல்ல முறையில் இருக்கணும், மாணவர்கள் பாதிப்பின்றி கல்வி பயின்றோங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம டைரக்டர் பப்ளிக் ஹெல்த் வந்து தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் வலியுறுத்தியிருக்காரு. ஏற்கனவே நம்ம பள்ளிக்கல்வித்துறையும் நம்மளோட கல்லூரியோட துறைகளும் தன்னோட வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டிருக்காங்க. இப்போ அந்த முறையில் இங்கே பார்வையிடும்போது என்ட்ரன்ஸ்லேயே அவங்க டெம்பரேச்சர் ஸ்கேன் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய அந்த ஸ்கேன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாஸ்க்கு இல்லாதவங்களுக்கு மாஸ்க்கு கொடுக்கக்கூடியது, சானிடைசர் வச்சு அப்படியே நம்ம ஸ்கூலில் வரும்போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லா மாணவர்களும் உட்காரும் நிலைமை பார்த்தோம். அவங்க லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் கூட அதை பிரித்து ரெண்டு வகுப்புகளையாக அந்த தள்ளி உட்காரக்கூடிய நிலைமையை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகள்லையும் நாங்கள் வந்து அந்த குறிப்பாக இந்த டீச்சர்ஸ் அவங்களும் எங்களோட தடுப்பூசி முகாமில் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்ததுனால அவங்களும் தெளிவாக அந்த மாஸ்கையும் முழுமையாக மூக்கை மூடும் அளவிற்கும் மூக்கும் வாயை மூடும் அளவிற்கு போட்டிருக்காங்க. அங்கே மாணவர்களும் அது சொன்னாங்க. அதே மாதிரி அவ்வப்பொழுது கை கழுவும் பழக்கம், அதே மாதிரி கூட்டாக உணவு சாப்பிடக்கூடாதுங்கிற கருத்து, அதே மாதிரி மாணவிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது 8ஆம் கிளாஸ் மாணவியை தெளிவாக சொல்கிறாங்க தட் ஸ்நாக்ஸோ குடிதண்ணியோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே நம்ம சடனாக கேட்கும்போது அவங்களும் அந்த தெளிவாக இருக்காங்க. மாணவர்கள் சென்ற பிறகு அதற்கு முன்னாடி நேற்றைய தினம் கூட அவங்க 1% சோடியம் ஹைபோக்ளோரைட்டில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி காய்ச்சலை நம்ம கான்டாக்ட்லெஸ் தெர்மல் ஸ்கேனரை வச்சு ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ண சொல்றதை மட்டும், யாருக்காவது இந்த மாதிரி அறிகுறி இருந்தாலோ, வீட்டில் யாருக்காவது அறிகுறிகள் இருந்தாலோ உடனடியாக ஸ்கூலுக்கு வராமையோ ஸ்கூலில் வந்தாலோ உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதற்கு மாவட்டங்களில் நம்மளோட சுகாதாரத்துறையும் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியோட சுகாதார வசதிகள் வந்து தயார் நிலையில் இருக்குது. பைசான்ஸ் யாருக்காவது காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வர வரைக்கும் அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கிறோம். குறிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லிக்கிறோம், வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் இருந்தால் கூட அந்த தகவல்களை தயவுசெய்து சொல்லுங்கள். அவங்க அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களோட தொடர்புகளுக்கு சிம்டம் இருந்தாலும் பண்ண சொல்லியிருக்கோம். வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை தமிழ்நாட்டில் 77.7 விழுக்காடுக்கு மேலே நம்மளோட தடுப்பூசிகள் வந்து மாணவர்கள் போட்டுருக்காங்க. 77.83% இன்றைக்கி 33.46 லட்சம் மாணவர்களுக்கு போடும் 18-18 வயசு நம்ம இலக்கு இருந்தால் இதில் 26.04 போட்டுருக்காங்க. குறிப்பாக பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான 99 விழுக்காடு போட்டாங்க. இனிமேல் வெளியில் மற்ற ஐடிஐ மற்றும் கல்வியை விட்ட மாணவர்கள் தான் பெண்டிங் இருக்காங்க. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 2.53 லட்சம் நமக்கு இலக்கு இருந்தது. 2,02,53,372 253,372 அதில் 186,275 பேர் முதல் தவணை போட்டுட்டாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தட் 4,221 மாணவர்களில் எலிஜிபிள் மாணவர்கள், 18-18 சின்ன குழந்தைகள் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க, 1,825 பேர் எலிஜிபிளாக இருக்காங்க. அதில் 1,542 பேர் போட்டுட்டாங்க. மீதமுள்ள 283 பேர் இந்த லீவு நாள்னால் போட்டுக்காமல் இருக்கிறதுனால அதற்கு சரஸ்வதி மேடமும் திரு மார்ஸ் அவர்களும் நம்ம சென்னை மாநகராட்சியோட ஏற்பாடு செய்திருக்காங்க. அதே மாதிரி கடைசியாக நம்ம வந்து அந்த கொஞ்சம் இந்த கோவிட் சார்ந்த பழக்கங்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கணும்னு சொல்லி, குறிப்பாக கை கழுவும் ஏரியா, லைப்ரரி, கூட இருக்கக்கூடிய வாஷ்ரூம்ஸ் அங்கே போகும்போது கொஞ்சம் தனிமை மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி குடி தண்ணி குடிக்கும் ஏரியா, கிச்சன் ஏதாவது இருந்தால், அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம இந்த மத்திய உணவு பகிர்க்கும்போது, அதே மாதிரி பெரிய ஹால்ஸ்லேயும் கிளாஸ் ரூம்ஸ்லேயும், அதே மாதிரி செல்லும்பொழுது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயோ அங்கே செல்லும்போது மறுபடியும் கும்பலாக சேர்ந்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து வரப்போகிறதுக்கும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்க சொல்லியிருக்கோம். குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் டீச்சர்ஸ் மற்றும் சமுதாயத்தில் இருக்கிறவங்களையும் சென்சிட்டைஸ் பண்ணி COVID-19 எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். ஓப்பனிங்காக அனைத்து சென்சிட்டைசேஷன் மீட்டிங்கும் நடத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையும் கல்வித்துறையும் இணைந்து அதற்கான ஏற்பாடு பண்ணது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, பர்டிகுலர்லி ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் சொல்லி அந்த பொது ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணோம், டிஸின்ஃபெக்ஷன் பண்ணோம், ஹைஜீனிக் ப்ராக்டிசிக்ஸ் நம்ம வந்து சுகாதாரமாக எப்படி பேணி காக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமாக கொரோனா வந்தால் ஒரு ஸ்டிக்மா, சார் அவருக்கு கொரோனா வந்துடுது அப்படிங்கிறது இனிமேல் இருக்கக்கூடாது, அந்த ஸ்டிக்மாவை மூடுவதற்கான இது போன்றவை இதுக்குறோம். பை சான்ஸ் யாராவது ரெண்டு நாள் வரலன்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணி எதற்கு வரலன்னு சொல்லி பேக் சொல்லியிருக்கோம். சில நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள்னு தமிழ்நாடு முழுக்க 3க்கு மேற்பட்டவர் இருந்தால் அறிவிச்சிருப்போம். அந்த பகுதியிலேருந்து மாணவர்கள் வரக்கூடாது. அந்த பகுதியில் ஏதாவது கல்வி நிறுவனம் இருந்தால் செயல்படாது. அது மிக சிறிய அளவில் தான் அந்த நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸும் நோய் கட்டுப்பாட்டு பகுதி என்று அறிவிக்கப்பட்ட ஏதாவது இடம் இருந்தால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக டீச்சர்ஸில் முதியோர்கள், அதே மாதிரி அட்டண்டர்ஸில் முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அவங்களும் தேவையான அக்கறை செலுத்த வேண்டும் சொல்லி பல்வேறு கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கோவிட் கண்காணிப்புலையும் நம்ம பார்க்கும்பொழுது தொடர்ந்து நமக்கு நல்ல செய்தி என்றால் குறைந்து கொண்டே இருக்கும் நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்ல கிருஷ்ணகிரி, ராணிப்பேட், நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, தஞ்சாவூர், திருவள்ளூர், சேலம், மயிலாடுதுறையிலும் ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தைய நாளுக்கு கம்பேர் பண்ணும்போது இறங்கும் நிலைமை தான் பார்க்குறோம். நோய் தொற்று வீதம் சற்று அதிகம் இருந்தால் கூட அதே நேரத்தில் அடுத்த 2 வாரம் நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நேற்றைய தினம் கூட நான் வந்து அந்த பர்டிகுலராக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஐசியு மற்றும் வார்டுகளில் சென்றும்பொழுது நமக்கு அந்த சவால்கள் இன்னமும் நமக்கு ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், டெல்டா பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளோட கம்மியாக இருந்தால் கூட இன்றைய தினம் 1031 பேர் ஐசியூவில் இருக்காங்க, 3678 பேர் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்காங்க,
ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் 4,106 பேர் இருக்காங்க. நோய் தொற்று உள்ளவர்களின் மருத்துவமனையில் உள்ளவர்களின் நெருங்க 8,815, 135,000 பேரில். ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் காட்டிலும் நோய் தொற்றில் ஆக்டிவ் கேஸ் குறையிறது இன்றைக்கி 200,000 கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே 200,000 கீழே குறைந்துள்ளது. ஸோ 4 விழுக்காடு தான் 198,130 பேர் ஆக்டிவாக தொற்றுள்ளவர்களில், 8,815 பேர் தான் இன்றைக்கி மருத்துவமனையில் இருக்காங்க. ஆனால் 4% தான் மருத்துவமனை, தட் இஸ் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனை சென்றிருக்காங்க. படுக்கை வசதிகளும் சஃபிஷியண்டாக இருக்குது. இருப்பினும் நேற்றைய தினம் நான் ஐசியூ இன்ஸ்பெக்ஷன் 2.5 மணி நேரம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இன்னமும் கவனக்குறைவாக இருக்கவர்கள், தடுப்பூசி போடாதவர்கள், முதியோர்கள், கூட்டு நோய் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், குறிப்பாக டெல்டாவும் 10-20 விழுக்காடு இருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது தொற்று ஏற்பட்டால் மருத்துவரையை அணுகி மைல்டாக, மாட்ரேட்டாக, சிவியரான்ங்கிறத அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தானாக முடிவு செய்து நான் வீட்டிலே 10 நாள் இருந்து கொண்டேன் அப்படிங்கிற போது தான் இந்த இறப்பு வீதம் படிப்படியாக அதுவும் குறைய தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் அடுத்த 2 வாரம் இதே அளவிற்கு ஒத்துழைப்பும், அனுமதிக்கப்பட்ட இனங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை சடங்குக்காக இல்லாமல் உண்மையாக நம்ம பின்பற்றினால், அனைவரும் பின்பற்றினால் உண்ணம் வேகமாக குறையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி. இந்த இது வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து நம்ம இந்த முறை வந்து துவக்கும்போது பல நாட்களாக இவங்களுக்கு 2 ஆண்டுகளாக நம்மளோட நேரடி வகுப்பு அவ்வப்பொழுது இல்லாத காரணத்தால் மிக அதிகமாக மனநிலை பாதிப்பு மற்றும் கல்வித்திறன் பாதிப்புங்கிறதுனால இந்த நிலை இந்த முறை துவக்கும்போது அப்படி சொல்லியிருக்காங்க. பட் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்தந்த கல்வி நிர்வாகத்துக்கு நாங்கள் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கோம். லோக்கலே அந்த டிடி ஹெல்த்தை அட்வைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல ஒரே நேரத்தில் அந்த முழு வகுப்பையும் நடத்தலாம், குறிப்பாக இடம் இருந்தால் நடத்தலாம், சோஷியல் டிஸ்டன்சிங் இடம் இல்லைன்னா 2 பிரித்து நடத்தலாம். இந்த கல்வி இந்த கல்லூரியிலேனே பார்த்தீங்கன்னா அந்த 2 வகுப்பில் அவங்க பிரித்து உட்காத்தி வச்சு நடத்திட்டுருக்காங்க. இது ஒரு நமக்கு கூர்ந்து கண்காணிக்கப்படக்கூடிய விஷயங்க. நாங்கள் இவங்க மாஸ்க் போட்டு கை கழுவுறது எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய வசதி உள்ள இடம். அதே மாதிரி 1-8 வகுப்பு வரைக்கும் பார்க்கும்போது மிகக்குரிய ஒரு 50 பேருக்கு இருக்கக்கூடிய குடியிருப்பில் இன்றைக்கி 30,000 மேற்பட்ட பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ள நிலைமை இருக்கும்போது இந்த மாதிரி செலக்ட் ஸ்கூல்ஸில் பிரச்சனைகள் இருந்தால் அவங்கள லோக்கலாக அதற்கான வழிவகை செய்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லும்பொழுது சமுதாய இடைவேளை பின்பற்றணுங்கிறது மிக முக்கியமான கருத்து இருந்த போதிலும் அதை அங்கே லோக்கலாக அவங்கள டிவைட் பண்ணி 2 பிரித்து சொல்லியிருக்கோம். ஃபர்தர் லோக்கல் பிரச்சனைகள் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா லோக்கலாக டிடியை கன்சல்ட் பண்ணி அந்த இடத்தில் எப்படி அதை ரொட்டேஷனில் வரதுக்கான தேவைப்பட்டால். பட் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 2-3 நம்ம அப்சர்வ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் போகிறதுன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் நான் இப்போவே சொல்லிடுறேங்க, ஒரு ஜனத்தொகையில் ஓரளவுக்கு கோவிட் இருக்குது. நம்ம இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. 30 விழுக்காடு இருக்கிறது இன்றைக்கி சுமார் 10-12 விழுக்காடு அளவுக்கு மாநிலத்தில் குறைக்கும்போது அதோட தாக்கம் சற்று குழந்தைகளுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பதட்டம் அடைய வேண்டியதில்லை. நம்ம உடனடியாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். டெஃபினட்டாக இது வந்து என்றைக்கு உகந்த நேரம்ங்கிறது ரொம்ப டஃப்பான இதுங்க. இப்போ படிப்படியாக எல்லா மாநிலங்களும் துவங்கிட்டாங்க. உலக சுகாதார நிறுவனம் யூனிசெஃபும் ரொம்ப எங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் நீங்கள் கோவிடை நல்லா சமாளித்தால் கூட கல்வித்திறனுக்கு வரலாறு காணாத டேமேஜ் ஆகிட்டுருக்கு உலக அளவில். ஸோ அதை நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள் பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு. அதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி எப்படி அந்த செலக்ட் ஸ்கூல்ஸில் பிரச்சனை இருக்கோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, ஃபுல் டைம் இந்த குழந்தைங்க கடைப்பிடிச்சிடும், ஆரம்ப பள்ளியில் இருக்க குழந்தைங்கலாம் எப்படி பண்ண போது, ஃபுல் ஹவர்ஸ் இதை மாஸ்க் போட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது. அச்சோட தான் நீ ஸ்கூலில் கூட்டம் விட்டுருக்காங்க. இல்லை இல்லை, அது கரெக்டானதுங்க. 5 கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மாஸ்க் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லு. உங்களுக்கு WHO கைட்லைனே இருக்குது. பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க ஸ்ட்ராங்கில் 1-5 போகும்போது கூட மாணவர்கள்ங்க இப்போ 2 மேலே ஆகிடுத்து. எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இப்போ நானே சர்ப்ரைஸ் ஆனேங்க, 8 வகுப்பு மாணவிக்கு
நம்ம சொல்லக்கூடிய பாயிண்டோட அடிஷ்னல் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இல்லைங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தனியாக சாப்பிடணும், குடி தண்ணி கூட. ஸோ ஒன்றாந்தது அதிகமாக நம்ம ஒன் இஷ்யூ என்னென்னா, இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் ஆனாலும் அது கண்காணிக்க வந்து தனிப்பட்ட ஏதாவது பள்ளியில் பிரச்சனை இருந்தால் அதை செப்பரேட்டாக டீல் பண்ணுவோம். பட் நீங்கள் சொல்கிற நியாயமான கருத்துக்கு, இங்கே மாணவர்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆஸ்மா போன்ற ஏதாவது மூச்சு பிரச்சனை இருக்க, இப்போ நமக்கே தொடர்ந்து மாஸ்க் போடும்போது கொஞ்சம் சில சமயம் சவாலாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஓப்பன் ஏரில் வந்து நம்ம மாஸ்கை இறக்கி ப்ராப்பராக நம்ம கொஞ்சம் ப்ரீத் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். அது எல்லாமே டீச்சர்ஸுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். துணை இயக்குனர் சுகாதாரத்தை ஒரு லைசனிங் பர்சனாகவே நம்ம போட சொல்லியிருக்கோம். லைசன் பண்ணி தொடர்ந்து அங்கே லைசன் பண்ணோம். அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறையில் 750 மேற்பட்ட ஜீப் ஏந்தி வாகனங்கள் இருக்குது. அருகிலே ஆரம்ப சுகாதார நிலையமோ நகர்ப்புற சுகாதார நிலையம் இருக்குது, அங்கேயும் நம்ம டீச்சர்ஸை கைடன்ஸுக்கு வச்சுருக்கோம். ஓகே ஓகே.